ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் ரேஷன் அட்டையில் இருக்கும் குறியீடுக்கான அர்த்தம் மற்றும் என்னென்ன வகையான ரேஷன் அட்டைகள் உள்ளது என பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 5 வகையான ரேஷன் அட்டைகள் உள்ளன. இவை குடும்பத்தின் வருவாயை பொறுத்து மாற்றமாகும். குடும்ப அட்டைகள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதிலுள்ள குறியீடுகள் வைத்தே நாம் எந்த வகையைச் சேர்ந்தவர்கள் என அறிந்து கொள்ளலாம். ரேஷன் கார்டெல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும், ஆனால் அதில் இருக்கிற குறியீடு PHHAOY அந்த குறியீடை வச்சு நம்ம எந்த டைப் ஆஃப் ரேஷன் கார்டுன்னு அறிஞ்சிக்க முடியும். இப்போ என்னென்ன வகையான குறியீடுகள் இருக்குது, என்னென்ன வகையான ரேஷன் கார்டு இருக்குதுன்னு நாம் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாம் பார்க்க போகிறது PHH ரேஷன் கார்டு. இது என்ன வகையான டைப்புன்னு பார்ப்போம். PHHனா பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, முன்னுரிமை உள்ளவர்களுக்கான ரேஷன் கார்டு. PHH குடும்பம் என்றால் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு என்று பொருள். PHH பிரிவில் 76,99,940 குடும்ப அட்டைகள் தமிழ்நாட்டில் உள்ளன. PHH என்னும் குறியீடு உள்ள இக்குடும்ப அட்டைக்கு மாதம் 8 கிலோ அரிசி வழங்குறாங்க. PHH என்ன குறியீடு இருந்தால் இந்த குடும்ப அட்டைக்கு மாதம் 8 கிலோ அரிசி ரேஷன் கடையில் வழங்குறாங்க. அடுத்து நாம் பார்க்குறது PHHAOY என்ற குடும்ப அட்டையை பற்றி பார்க்க போகிறோம். PHHAOYனா பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு ஆண்டியோதயா அண்ணா யோஜனா என்ற பொருள். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என்கிற பொருள். இது வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இந்த டைப் ஆஃப் ரேஷன் கார்டு வழங்கப்படுகிறது. இந்த பிரிவில் உள்ளவர்களுக்கு 35 கிலோ அரிசி வழங்கப்படும். PHHAOY பிரிவில் 1,64,600 குடும்ப அட்டைகள் தமிழ்நாட்டில் உள்ளன. இந்த குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு 35 கிலோ அரிசி வழங்கப்படும். இது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இந்த குறியீடானது வழங்கப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க போகிறது MPHH இந்த ரேஷன் அட்டையை பற்றி பார்க்க போகிறோம். MPHH என்னும் குறியீடு உள்ள குடும்ப அட்டை இருந்தால் ரேஷன் கடையில் அரிசி உட்பட சர்க்கரை மற்றும் அனைத்து பொருட்களும் வாங்க முடியும். இந்த ரேஷன் கார்டுக்கு எல்லா பொருளும் வழங்குறாங்க. இதில் முன்னுரிமை இல்லாதவர்கள்னு பொருள். முன்னுரிமை இல்லைனாலும் சர்க்கரை எல்லாமே வழங்குறாங்க. இந்த பிரிவில் 90,08,842 குடும்ப அட்டைகள் உள்ளன. இந்த பிரிவில் எல்லாமே பொதுவாக வழங்குறாங்க. நமக்கு முன்னுரிமை இந்த கார்டு உள்ளவங்களுக்கு கிடையாது. அடுத்து நாம் பார்க்க போகிறது NPHHS என்கிற குடும்ப அட்டை பற்றி பார்க்க போகிறோம். NPHHS என்னும் குறியீடு உள்ள குடும்ப அட்டை இருந்தால் ரேஷன் கடையில் அரிசியை தவிர்த்து மற்ற அனைத்து பொருட்களும் வாங்கலாம். இந்த டைப் ஆஃப் ரேஷன் கார்டுக்கு அரிசி வழங்க மாட்டாங்க, மற்ற எல்லா பொருளும் வாங்கலாம். இந்த பிரிவில் உள்ள குடும்ப அட்டைகள் மொத்தமாக தமிழ்நாட்டில் 1,01,605 குடும்ப அட்டைகள் உள்ளன. இந்த டைப் ஆஃப் கார்டுக்கு வந்து அரிசி வழங்க மாட்டாங்க, மீதி எல்லா பொருளும் வழங்குவாங்க. அடுத்து நாம் பார்க்குறது NPHHNC என்கிற குடும்ப அட்டையை பற்றி பார்க்கலாம். இந்த குறியீடு உள்ள குடும்ப அட்டைகளுக்கு நியாய விலக்கடையில் எந்த ஒரு பொருளும் வாங்க முடியாது. குடும்ப அட்டையை நீங்கள் ஏதோ ஒரு ப்ரூஃபுக்காக, அடையாளத்திற்காக, இல்லைனா முகவரி சான்றாகவோ மட்டுமே வச்சுக்கலாம். இந்த அட்டையை இருப்பவர்களுக்கு ரேஷன் கடையில் எந்த ஒரு பொருளும் வழங்க மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம்.